இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறந்த மனிதர் மார்ட்டின் லூதர் ஆவார். இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த வேதாகம ஆசிரியர் மற்றும் வேதாகம போதகர் ஆவார். இவர் புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் 1483 ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் நாள் ஜெர்மனியில் பிறந்தார். இவருடைய சிறு வயதும் இளமை காலமும் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஆண்டவர் பயன்படுத்தின தேவ பிள்ளைகள் எல்லாருமே ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். மார்ட்டின் லூதரும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க அப்பா ஒரு சுரங்க தொழிலாளி, ஆனால் மிகுந்த கண்டிப்பு மிகுந்தவராகவும் நல்ல ஒழுக்கத்தை சொல்லித்தருபவராகவும் சொல்கிற விஷயங்களை செய்து முடிப்பவராகவும் அவர் இருந்தார். மார்ட்டின் லூதர் தன்னுடைய பள்ளி பருவத்தில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வீடுகள் முன்னாடி நின்று பாடல்களை பாடுவாராம். அதில் வர்ற காசுகளை வைத்து சாப்பிட்டு விட்டு ஸ்கூலுக்கு செல்வாராம். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தார். அதுக்கப்புறம் அவருடைய கல்லூரி பருவங்களில் அவங்க அப்பா அம்மா நல்ல நிலைமைக்கு வந்ததுனால அவரை லிபரல் ஆர்ட்ஸில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்பை எர்ஃபர்ட் பல்கலைக்கழகம், ஜெர்மனிலேயே இருந்த ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் படித்து முடிக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா உதவி செஞ்சாங்க. ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் மிகுந்த கண்டிப்பும் ஒழுக்கமுள்ளவராக மார்ட்டின் லூதரை வளர்த்தாங்க. இளமை பருவத்தில் மார்ட்டின் லூதர் படிப்பு மேலே அதிக அக்கறை உள்ளவராகவும் எல்லாவற்றையும் நன்கு கற்று தெரிந்து கொள்பவராகவும் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பெரிய திருப்புமுனை ஏற்படுத்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாமா? முதலாவதாக மார்ட்டின் லூதர் அவங்க அப்பாவின் விருப்பப்படியே சட்டக்கல்லூரியில் சேர்ந்தார். சட்டப்படிப்பு படித்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் பல்கலைக்கழகத்திலேருந்து வீடு திரும்பும்போது பயங்கரமான மலை இடி மின்னலில் மாட்டிக்கிட்டார். அப்போ அவர் தன்னுடைய பாவத்தை குறித்தும் மரணத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் ரொம்பவே பயந்து போயிட்டார். அதனால் ஆண்டவரே, இந்த மலை இடி மின்னல்லேருந்து என்னை காப்பாற்றினீங்கன்னா உங்களுக்கு சேவை செய்கிற துறவியாக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணார். அதன்படியே அந்த இடி மின்னல்லேருந்து காப்பாற்றப்பட்டதுனால சட்டப்படிப்பை பாதியிலே நிப்பாட்டி விட்டு துறவி பயிற்சியில் போய் சேர்ந்தார். இது அவங்க அப்பாவுக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது. அவரோ இறையியலில் டாக்டரின் படிப்பை முடித்தார். 11 துறவி மடங்களில் கண்காணிக்கிற பொறுப்பை அவர் எடுத்துக்கிட்டார். இது அவருடைய வாழ்க்கையில் முதலாவது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. தன்னுடைய இளமை காலத்தில் அதிகமாக வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்பவராகவும் தன்னுடைய பாவ நிலையை குறித்தும் பாவ மன்னிப்பு குறித்தும் அதிகமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அடுத்து அதிகமாக உபவாசம் செய்கிறவராகவும் இருந்தார். இதனால் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு திடீரென்று மயங்கி விழுகிற பிரச்சனையும் அவருக்கு இருந்துச்சு. பாவ மன்னிப்புக்காக கத்தோலிக்க சபை போதகர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அதை உடனே செய்யக்கூடியவராக இருந்தார். ஒரு முறை அவங்க ரோம் நாட்டிற்கு நடந்தே போகணும்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் அவர் எடுத்துக்கொண்டு ரோம் நாட்டிற்கு நடந்தே போனார். ஆனால் அங்கே காணப்பட்ட ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான காரியங்கள் எல்லாம் அவரை மிகவும் சோர்வடைய செஞ்சிச்சு. ஏன்னா இந்த உலகத்தையே படைத்த கடவுள் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் ஏழ்மையின் கோலமாக தாழ்மையின் ரூபமாக வந்து பிறந்தார். அவருடைய வாழ்க்கையே ரொம்ப எளிமையான வாழ்க்கையாக இருந்துச்சு. அவரை பற்றி சொல்லித்தர போதகர்களோ இப்படி பகட்டான ஆடைகளை அணிந்து கொண்டு வீண் செலவுகளை செய்து கொண்டு தவறான பேச்சுக்களை பேசி கொண்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டார். இப்படி சூழ்நிலையில் தான் அவருடைய வாழ்க்கையில் ரெண்டாவது ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அது என்னென்னா, ஒரு டைம் ஒரு கத்தோலிக்க போதகர் சொன்னார், புனித நடைமேடை ஒன்று ரோம் நாட்டில் இருக்குது, அந்த நடைமேடையில் முட்டிங்கால் படிக்கிட்டே நடந்து போனோன்னா எப்பேற்பட்ட பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார். இந்த முயற்சியிலேயாவது தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதான்னு சொல்லிட்டு மார்ட்டின் லூதரும் ரொம்ப சின்சியராக முட்டிங்கால் போட்டு அந்த நடைமேடையில் நடந்து போயிட்டுருந்தார். அப்போ அவருடைய காதுகளில் ஒரு சத்தம் பலமாக கேட்டுச்சு. அது என்னென்னா, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ நான் செய்கிற இந்த எந்த முயற்சியும் என்னுடைய பாவத்தை மன்னிக்காதா அப்படின்னு நினைத்தவராக உடனே எழுந்து வீட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் தன்னை வருத்தும் இந்த மாதிரி எந்த முயற்சியிலையும் அவர் ஈடுபடவே இல்லை. வேதாகமத்தை இன்னும் ஆழமாக ஆராய்ச்சி செய்து படிக்க ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவிடம் இலவசமாகவே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற சத்தியத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அந்த காலங்களில் பாவ மன்னிப்பு சீட்டுன்னு ஒன்று பிரபலமாக கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பாவ மன்னிப்பு சீட்டோட முக்கியத்துவம் என்னென்னா, கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்காலத்தில் பாவம் செஞ்சால் கூட, ஈவன் மறித்து போனவங்க பாவத்தை கூட அந்த பாவ மன்னிப்பு சீட்டு வந்து தீர்த்துவிடும்,
அது கடவுளிடம் கிடைத்த பெரிய ஈவு. இந்த பாவமன்னிப்பு சீட்டிலேருந்து வர்ற காசை வச்சு பேதுருவுக்கு ஆலயம் கட்ட போவதா சொல்லி அன்றைக்கிருந்த போதகர்கள் மக்களை ஏமாத்தி பணம் பறித்து கொண்டிருந்தாங்க. இதை மார்ட்டின் லூதர் வன்மையாக எதிர்த்தாரு. பாவ காசை வச்சு பரிசுத்தமான ஆலயத்தை கட்டுறதான்னு சொல்லிட்டு தன்னிடம் பாவமன்னிப்பு சீட்டு கேட்டு வரையில் யாருக்குமே அவர் பாவமன்னிப்பு சீட்டு கொடுக்கவே இல்லை. தன்னுடைய அனுபவத்தையே சொல்லி இயேசு கிறிஸ்துவானவரிடம் நம்ம பாவமன்னிப்பு பெற்றுக்கொள்ளலான்னு சொன்னார். இந்த மாதிரி தவறான கொள்கைகளை பார்த்து இதை சீர்திருத்த வேண்டும் என்று நினைத்த மார்ட்டின் லூதர் ஒரு தடவை புனிதர்களின் திருவிழா வந்ததை பார்த்தாரு. அப்போ அவர் விட்டன்பர்க் ஆலயத்தின் வாசல்ல 95 கோட்பாடுகளை எழுதி ஒட்டினாரு. அவைகள் என்னன்னா, அன்றைக்கு காணப்பட்ட கத்தோலிக்க சபையின் தவறான கொள்கைகளை எதிர்த்து வேதாகம சத்தியங்களை 95 கோட்பாடுகளாக எழுதி ஒட்டினார். அது என்னென்னலாம் இருந்துச்சுன்னா, சிலை வணக்கம் கூடாது, மரியாள் வணக்கம் கூடாது, நம்ம பாவ மன்னிப்புக்கான அனைத்து விலையையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயே செலுத்தி விட்டார், இனிமேல் நம்ம அதுக்காக அதிக பணமோ நம்மை வருத்தும் செயல்களோ செய்ய வேண்டியது கிடையாது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அதாவது இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்தையெல்லாம் மன்னித்ததுக்கு அப்புறம் ஒரு சிறு பிள்ளையை போல நம்மளை பார்ப்பாரு, நம்ம எந்த பாவமும் எண்ணமும் இல்லாத ஒரு புது தொடக்கத்தை இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதோட சபைக்குரிய அதிகாரம் வந்து பைபிள் வேதாகமத்துக்கு மட்டும்தான் உண்டு, சபை போதகருக்கு கிடையாது போன்ற காரியங்களையும் இயேசப்பா இயேசு கிறிஸ்துவனிடம் அன்பையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இதை எல்லார்கிட்டையும் சொல்லலாம், சபை போதகர்கள் தான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது போன்ற கருத்துக்களை அவர் எழுதி ஓட்டினார். இந்த ஒவ்வொரு கருத்துகளும் உண்மையாக ஆண்டவரை தேடின பிள்ளைங்களுக்கு மிகுந்த விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுத்தது. இது ஒரு பெரிய தாக்கத்தை அன்றைக்கு இருந்த சபையில் ஏற்படுத்துச்சு. இந்த 95 கோட்பாடுகளையும் அவர் பிரிண்டிங் மூலமாக யூரோப் நாடு முழுவதும் சென்றடையும்படி செய்தார். இதனால் கத்தோலிக்க சபை போதகர்கள் அவர் மேலே மிகுந்த எரிச்சல் அடைந்தாங்க. எந்தவித முன்னறிவிப்போ எச்சரிப்போ இல்லாமல் அவரை எல்லா பதவிகள்லேருந்தும் நீக்கிவிட்டாங்க. ஆனால் மார்ட்டின் லூதர் அதை குறித்து கவலைப்படவே இல்லை. வேதாகமத்தில் மோசே எலியா போன்றவங்க ராஜாக்களுக்கு முன்பாகவும் ஆண்டோருடைய வார்த்தையை தைரியமாக சொன்னாங்க. ராஜாக்களுடைய எந்த ஒரு பயமுறுத்தலுக்கும் அவங்க பயப்படவே கிடையாது. அதே மாதிரி தானும் ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமா சொல்ல போவதா சொன்னார். ஹஸ் ஜெரோம் போன்றவர்களை எரித்து கொன்றது போல மார்ட்டின் லூதரையும் கொல்ல போவதாக கொலை மிரட்டல் கூட விடுத்தாங்க. அநேக நேரங்களில் மார்ட்டின் லூதருடைய நண்பர்கள் அவரை இந்த கொலை பாதகர்களிடம் மறைத்து வைத்து காப்பாற்றினாங்க. ஆனால் மார்ட்டின் லூதரோ, ஒரு உண்மை கிறிஸ்தவன் ஒவ்வொரு மணி நேரமும் மறிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும், நான் மறிக்கிறதற்கும் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். தன்னுடைய உயிரையும் பணையும் வைத்து தான் மார்ட்டின் லூதர் இந்த வேதாகம சத்தியங்களை மக்களை சென்றடையும்படி செய்தார். இவ்வளவு அருமையாக தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டோருக்காக அர்ப்பணித்த மார்ட்டின் லூதர் அவருடைய 62 வயதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மறித்து போனார். மார்ட்டின் லூதர் அதிகமான நேரம் வேதாகமத்தை வாசிப்பதில் ஸ்பெண்ட் பண்ணார். தன்னுடைய சாப்பிட்ற நேரம் தூங்குற நேரத்தை கூட குறைத்துவிட்டு ஜபத்திலையும் ஆண்டவரோட பேசுறதுலையும் அவர் நேரத்தை செலவு பண்ணார். அதனால தான் இந்த சத்தியங்களே அவரை தைரியமாக சொல்ல முடிஞ்சிச்சு. அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு முக்கியமான பாடம் என்னென்னா, மனிதர்களுக்கு பயப்படுகிறவர்களாக நம்ம இல்லாமல் ஆண்டவருக்கு மட்டுமே பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு அறிந்த சத்தியத்தை நம்ம கூட இருக்கிற மனிதர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். மார்ட்டின் லூதர் ஆண்டவர் அவருக்கு உணர்த்தின கருத்துக்களை சொல்ல போய் தான் புரோட்டஸ்டன்ட் சீர்திருத்தம் உலகமெங்கும் பரவியது. அதே மாதிரி நாமும் கூட அறிந்த சத்தியத்தை அனைவருக்கும் சொல்வோமாக. ஆண்டவரின் ஆசீர்வாதம் பெறுவோமாக. ஆமேன்.